தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், இன்டர்நெட் டிஜிட்டல் மீடியா ஊடக நண்பர்கள், பூஜா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபிலிம்ஸ் லிமிடெட் எம்டி வாஷி பகாந்தி சார், அண்ட் அபிஷேக் ஃபிலிம்ஸ் எம்டி இங்கே எம்டி அவர், எல்லாருக்குமே தெரியும் ரமேஷ் பிள்ளை சார், மற்றும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பாம்பே போகும்போதெல்லாம் வாஷி சார் பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். அப்போ கேட்பேன், அவர் வந்து அவரோட இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக பில்டிங் ஃப்ளோர் பில்டர். அவர் 23 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ வந்து கேட்டேன் நான், சார் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி சினிமாங்க வந்தீங்கன்னு. எனக்கு எப்போதுமே வந்து ஆரம்பத்தில் வந்து சவுத் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி தமிழ் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ 1993 சின்ன மாப்பிள்ளை ரிலீஸ் ஆகுது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த நியூஸ் கேள்விப்பட்டு இங்கே வந்து அந்த படத்தை பார்த்து ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணது 1993. 1995 அந்த படத்தை கூலி நம்பர் ஒன்னு சொல்லி கோவிந்தா வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுலேருந்து கூலி நம்பர் ஒன்று, ஷாதி நம்பர், பிவி நம்பர் ஒன், எல்லாம் ஹீரோ நம்பர் ஒன், எல்லாம் ஒன்று வரிசையாக ஹிட்டு. கிட்டத்தட்ட 32 படம், 23 வருஷம். இது வந்து 23வது வருஷம். 1995 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக போகும்போது சொல்லிட்டு இருப்பார், தமிழில் படம் ஸ்டார்ட் பண்ணணும், 20 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து சவுத்தில் படம் பண்ணலாம். அவருக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் தான் தமிழில் பண்ணணும்னு. இப்போ ரீசெண்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணி கொலையுதர் காலம் ஸ்டார்ட் பண்ணார். ஹிந்தியில் நிறைய படங்கள், சல்மான் கான், ஷாருக் கான், அமிதாப் ஜி, அவங்களோட பேனரில் நடிக்காத பெரிய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் யாருமே இல்லை. ரீசெண்டாக ஐஸ்வர்யா ராயோட படம் வரைக்கும் சரப்ஜித் அவ்வளோ படங்கள் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக மராத்தி இண்டஸ்ட்ரியில் பிரியங்கா சோப்ராவோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அந்த படம் பேர்றது வெண்டிலேட்டர், அசுதோஷ் கோரிக்கரோட ஆக்டிங்கில், லகானோட டேரக்டர், அவரோட ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு படம் வெண்டிலேட்டர். அந்த படம் வந்து பாம்பேயில் பார்த்தோம். அந்த படம் ஃபஸ்ட் காப்பி வாங்கி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணார். சரி, மராத்தி முடிஞ்சிருச்சு, அடுத்து பஞ்சாபி. பஞ்சாபிலேருந்து ஷாவன் ஒரு படம், அது ஷாவன் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு அங்கே பண்ணார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உட்காந்து பேசி அபிஷேக் ஃபிலிம்ஸ் அண்ட் பூஜா என்டர்டெயின்மெண்ட் ஜாயிண்டாக சவுத்தில் படம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெகு விரைவில் மிக பிரமாண்டமான திரைப்படங்கள் தமிழ்லையும் மலையாளியும் சவுத்துலேயும் தயாரிக்க ஒரு முடிவெடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதோடய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வெகு விரைவில் வரும். அதே மாதிரி சுரேஷ் சந்திரா சார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நார்மலாக நான் உள்ளே வரும்போதே வந்து பத்திரிகை நண்பர்கள்லாம் பேசிகிட்டு கேட்டேன், நான் நயன்தாரா வரலையா, ஆர்டிஸ்ட் வரலையா, எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக இருக்கும் சார், அதில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாரோட சப்போர்ட் வேணும். அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. மோகன்லால் நடிக்கிறாங்க, அதாவது முன்னாடி படமான திருஷ்யம் அதே காம்பினேஷன் சார், அதே படத்தை இப்போ திரும்ப நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கிறோம். உங்களுடைய மீடியா நண்பருடைய அனைவரும் சப்போர்ட்டும் வேண்டி விரும்புகிறேன். நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். மல்லை வணக்கம். பிவி நம்பர் ஒன் ஆக்சுவலி வாஸ் த மூவி வென் கமல்ஜி அண்ட் ஆஸ் ஃபார் த ரீமேக் இன் ஹிஸ் சைட் யூ லக்ஷ்மி ஹேஸ் ஒர்க் இன் திஸ் மூவி. ஹூ இஸ் த ஹீரோயின் யூ கன் டு டேக்? ஸோ ஐ செட் கரிஷ்மா கபூர். He was little angry and annoyed also. What are you doing? You know, what is Karishma Kapoor? She's a beautiful girl. The character doesn't suit. Then finally I requested him, sir, after the movie, just tell me whether she's suiting or not. Because I'm going to make her, you know, mother of 2 kids, oil in the air, like a typical BV. And it was the biggest hit of the Bollywood industry in 1998. And my first movie was Chinna Maapile. And honestly, till today I don't know Tamil. But that was the day I saw the movie and decided my career, ki I want to start the Hindi movies from this movie. And today is the first Tamil movie which I am going to launch now. So first Chinna Maapile and then this one. Now you can ask any question if you want. Why you are coming Tamil film? See, why is it is business first thing. And second thing, Tamil industry is basically South industry. And I, out of my 31 movies, I have made almost 8-9 South Indian movies. And South is a very good part of my, I started my career with Coimbatore and Bangalore selling sarees also. So sometimes the South connection is there. Like I have made 6 movies with my son, and my first movie of my son, it's in Tamil. He's going to come in Mohini. Very small role. So maybe some connection is, that's why, you know, people come here. Why did it take 20 years for you to come from Bollywood to Hollywood? No, it's not 20 years. I'm being here. I've done a lot of movies. I'm taking and making that mix there. But you know, you need a proper partner. You need a proper partnership, people. Today we have got good people, you know. By coming from Bombay, whom do you meet? How do you meet? Suddenly last year we met Ramesh and Ganesh.
So now I think, you know, I have a proper guy, yeah, we can do the business. And Chakrit already for sure, you know, because I met him 6 years back in Bombay. And he was saying, let's make a Bollywood movie. But somehow, I don't know how chance came and I started my Tamil movie with him. And then I made the same remake, same time, this will be the first time in history that before releasing the movie, that Hindi movie has also been finished. We're going to select a Tamil director for this movie, Tega Sega. We are from getting Chakrit already. See, there is no language actually for Telugu, Tamil, Malayalam or Hindi. It's a cinema. Cinema is always blind, you know. So we only sell, this is Tamil, this is Telugu. There are so many people. Like Prabhu is Tamil, but he's doing Hindi good films. So there is no, you have to have good directors, good actors, good technicians, good content. And today Tamil Nadu, I'll tell you, the South people are making best of content. That's why we are making the remakes in Bollywood. How did he choose this content? Appears to be a thriller. Yeah, definitely. See, this is today what people want, you know. Youngsters, what they want actually, that's why we have to make it. The movies have never been made for producers. They are made for people. And sometimes we go success, sometimes we go wrong also. That's all luck. But when Chakrit Tolati narrated me this script, I was really thrilled. And as the 10th day of shooting happened, immediately I said, Chakrit, can we make this movie in Hindi? He said, should we release first and then make? Well, no point. When I have full confidence in you and in your script, let's start the movie. ASAP, I call all the actors in Bollywood. They agreed the dates. We finished Tamil movie. We took a break for 5 days. We changed the location and we start the movie. And that movie is almost in the finishing stage. Sir, which hero from Tamil Nadu would you prefer to make them act in Bollywood? Do you have any specific actor from Tamil Nadu? See, my whole thing is today I was talking to Suresh ji also. Today till what happens, you know, we take movies for remake and we go to Salman, we go to Akshay Kumar, we go to anybody. Why not any actor? Why? There's no actor. Ajit can do, as every actor can do. That's what I'm saying. When there is content, is good. Actor is all secondary. They can work. Like today, if I'm starting this, definitely within few months, I'll go to actor and say, I'll make Tamil, Telugu and Hindi with you. Now, actor has to be convinced to do Hindi. People will accept. Like Bahubali today, it has done more than, you know, what business it has done in Bollywood. So today, actor films is all secondary. We have to take a call whether we should make in 3 languages, 4 languages or 5 languages. An actor has to be given that kind of time also with it. Which is your latest favorite Tamil film which is supposed to be remake in Hindi? See, there are so many movies, I don't know the name, very honestly I'm telling you. Because names, I know few which I take it. But when I see a lot of movies, we just see the content, this is a good movie, let's make it. Like this, I have made it, you know. Now if you tell me what is the whole thing in Tamil, I can't tell you, but I know what is the story. That's why I made it in Hindi also. Who is doing in Hindi, sir? Sorry? Who is doing in Hindi? She is a heroine already, film, said Duff and Dem basically. Sir, who is doing in Hindi? Nayanthara character? Nayanthara character, Tamanna is doing. Sir. I was pleased to hear when you were saying about our lady superstar Nayanthara's presence in Kaliyudhirgalam. Please share this to our press also, sir. She's a wonderful actress. I have worked first time with her and I indirectly sent her the message that you should do the Bollywood movie. I told gentlemen today that if she says yes, I'll start the movie next morning. Because she's a beautiful actress and wonderful actress. Sorry. Yeah, that's was my good luck, you know, because my production company is Pooja and he's saying it's his home production, so I'm happy with it. He's a music director, he's a good friend of Chakrit Tolati, and I met him once last time when I came to his house and I ate dosa and idli, everything. And I'm happy for Ramesh ji also, he feels that Pooja films is also his film. So, you know, I've not started my career, I have 2 families in Chennai. I didn't understand, but one thing I can understand. Now let me say this. If I'm wrong, you tell me. I've understood. Basically, Bollywood actors, they go for marketing, publicity, and Nayanthara is not doing it. This is the right way. Bollywood is going mad after the marketing publicity. If you want to sell your product, you don't have to market that much. South is the right word, I'm telling you. Slowly, slowly, the North has to follow South in this matter.
Because every movie they are spending 25, 30, 40, 50 crore, which is not required. And your association is so strong in South. And in our industry, associations are good, but they don't take this kind of decisions. Am I right to answer? Correct. Thank you. Sorry? No, not at all. Why you don't introduce Nayanthara and Ian Lee in the same project? That's what I'm saying. I wanted that she should do the movie. She has to accept the Hindi version. And she has to do the Hindi movie. She has to accept. I want to do it. How do you connect Tamil? Because you remake a lot of your movie in Tamil. See, we have to learn. Every guy has learning process. When I was 11 years old, I used to come to Chennai, buy saris from Tamil Nadu and go and sell in West Bengal. Today I'm here. So I've done everything in my life. Why not this one? And I made one of the top movies I've taken from South, whether it's Telugu, Tamil, and I've been successful without knowing the Bollywood industry. Chinnam Maple, when I saw it first time, I used to see nothing. One guy came in my ear straight away. I was watching that, he was continuously in my ear, as if, you know, I'm just birding it. And I liked the movie and bought it and I was successful. So it is only God who brings you here. There is some connection. Otherwise, you know, why my son will get the South Indian movie? Why Tamil? Why not Bollywood? Why not some other movie? There must be some connection, maybe Pichla Janam, Agla Janam, whatever it is. How do you juggle between two roles, that one as a builder and as a film producer? See, if you do builder and film producer, it's the same thing. Film producer is the builder. And if you see the director, he's an architect. If he's a story writer, he's the same thing. So everywhere, you know, if you see the creativity is same. Without creativity, you can't make the building. Without, you know, the labor, you can't make the building. Without art direction, you can't make the building. So it's almost a similar thing. But yes, you have to keep your mind, you know. And most probably in Bombay, what happens? People start the work after 2 o'clock. So I do my building work from morning 9 to 2. 2 a.m. No, 2 p.m. 2 p.m. to 2 a.m., I can agree. Any idea on Bollywood heroes to strike a movie? See, I'll tell you, it is very soon everybody is going to do this. Like today I have come here. I remember Mr. Thanu, I met him during Kabali. He said, you know, when people go from South, they don't get that kind of, you know, mileage. But today it's open. I think so. How I have come, 3 people will go from Tamil, 2 people again will come from, because last year what happened, Fox came, a lot of companies came. But individual producer, nobody came. That's what I'm saying. How producer came and they want to shoot with Tamil stars, same way, when here will they, then automatic Tamil stars will come. Why? All the heroes are already coming. It's only actors. See, that is director's call. And when I started Tamil movie, I was not expected that I'll do Hindi. 5th of January, when Chakri Tholati reached London, we started the shooting. In first week of February, we decided that we have to do Hindi. So then we said, whom to take in this role? Because we had to change the actors. Two different movies, two different actors.